والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. قال النبي صلى الله عليه وسلم: رغم أنفه دخل رمضان وخرج فلم يغفر له. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹினுடைய அளப்பெரும் ரஹ்மத்தை கொண்டு அவனுடைய ரஹ்மத் பூத்து குலுங்கக்கூடிய அந்த முதல் பத்தின் நிறைவை நெருங்கிக் கொண்டும் அவனுடைய மகஃபிரத்தை அள்ளித்தரக்கூடிய நடுப்பத்தை எதிர்பார்த்தவர்களாகவும் நாம் இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானின் எல்லா பாக்கியங்களையும் அடையக்கூடிய நற்பாக்கியசாலிகளோடு நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் என்று சொன்ன உதாரணம் இரண்டுக்குத்தான். ஒன்று, ஹஜ்ஜ மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜ் செய்தவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் பாவமற்ற பரிசுத்தமானங்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். அதேபோன்று ரமலானை அடைந்து ரமலானின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே உதாரணத்தை கூறியிருக்கின்றார்கள், அன்று பிறந்த பாலகனை போல். ரமலானுடைய நோக்கம் மனிதன் பரிசுத்தப்பட வேண்டும் என்பதுதான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எப்படி யுஹிப்புல் முத்தகீன், முத்தகீன்களை பிரியப்படுகின்றேன் என்ற பிரயோகிக்கின்றானோ அதே வார்த்தை பிரயோகத்தை இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்றால், தௌபா செய்வது அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே இஸ்திக்ஃபாரை பற்றியும் தௌபாவை பற்றியும் நாம் பகிர்ந்திருந்தாலும் கூட, இந்த ரமலானிலே அல்லாஹ்வின் மகவிரத்தை பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தின் அவசியமாக நாம் மீள்பதிவு செய்கின்றோம். ஏனென்றால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரஹிம அன்ஃபுஹு தஹல ரமலான் வஹரஜ ஃபலம் யுஃபர் லஹ். ஒருவனுடைய மூக்கு உடையட்டுமாக, அரபிகளுடைய பேச்சுவார்த்தை அது, வாழ்த்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு வார்த்தை, அவன் நாசமாகட்டும் என்ற கருத்து. யார் அது? ரமலான் வந்தது, ரமலான் சென்றது, ஆனால் இவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை, அப்படிப்பட்டவனுடைய மூக்கு உடைபடட்டுமாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், பிழைபொறுக்க தேடுதலினுடைய அவசியம் குறித்து நாம் நிச்சயமாக சிந்திக்கவும் வேண்டும், பிழைபொறுக்க தேடவும் வேண்டும். அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொல்வார்கள், யாரை அல்லாஹ் அதாபு செய்ய நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை உதிக்க செய்ய மாட்டான், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய இல்ஹாமை அவனுடைய உள்ளத்தில் போடமாட்டான் என்று அலீர் கர்ரமல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்கள்
அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அவன் தண்டனையை விட்டும் அப்பாற்பட்டவன். அப்ப அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்பதற்காக, தண்டிக்க வேண்டாம் என்பதற்காக நமக்கு இஸ்திஃபாரை நமக்கு உதயம் செய்கின்றான், இதயத்தில் அதை உதிக்க செய்கின்றான், இல்ஹாம் செய்கின்றான் என்று அலி கர்ரமல்லாஹ் வஜூஹு அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் என்றார். இஸ்திஃபார் நாம் வருடா வருடம் சொன்னாலும் கூட, மீண்டும் மீண்டும் நாம் கேட்டாலும் கூட, அவசியம் தெரிந்தே ஆக வேண்டிய, மீண்டும் நினைவுறுத்த வேண்டிய ஒரு ஹதீஸ். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே ஏறும் பொழுது ஒவ்வொரு படியிலேயும் அவர்கள் ஆமீன் கூறினார்கள். இது வழக்கத்திற்கு மாற்றாக இருந்தது. எனவே சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு மெம்பரிலும் ஏறும் பொழுது நீங்கள் ஆமீன் கூறுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முதல் படி ஏறினதும் வானவர் கோன் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் முன்னால் வந்து பிரார்த்தித்தார்கள். யார் ரமலானை அடைந்து அந்த ரமலானின் மூலமாக பிழை ஒருக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டுமாக என்று கூறினார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன். யார் வயதான பெற்றோரை அடைந்து அந்த பெற்றோரின் மூலமாக பெற்றோரினுடைய துவாவை பெறவில்லையோ, நற்துவாவை பெறவில்லையோ, அவன் நாசமாகட்டுமாக என்றார்கள். அதற்கும் நான் ஆமீன் கூறினேன். மூன்றாவது படியிலே ஏறும் பொழுது உங்கள் பெயர் நினைவூட்டப்பட்டு யார் உங்கள் மீது சலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டமாக என்று கூறினார்கள். நான் அதற்கு ஆமீன் கூறினேன் என்றார். துஆ கேட்டது வானவர் தலைவர், ஆமீன் கூறியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் மார்களின் தலைவர். இந்த ஒரு துஆவிற்கும் இந்த ஒரு ஆமீனுக்கும் போல இதற்கு ஈடாக, இதற்கு நிகராக, இதற்கு முன்போ அதற்கு பின்போ இப்படி ஒரு பிரார்த்தனை இருந்ததில்லை என்று வரலாற்றின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு துவா இல்லை. இந்த துவாவினுடைய கனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இதை மீண்டும் மீண்டும் நாம் சொல்கின்றோம். மனிதன் குறை காண்பவன் மன்னிக்க மாட்டான், இறைவன் நிறை காண்பவன் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த அளவிற்கு பிழை பொறுக்க தேடுதலை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்றால், அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறி காட்டினார்கள். பாலை பெருவழியிலே தன்னுடைய ஒட்டகத்தில் வியாபார சரக்குகளுடன் சென்று கொண்டிருக்கின்றான். தகையாறுவதற்காக ஒரு இடத்தில் அமர்ந்த பொழுது சிறிது நேரம் அவன் கண்ணயர்ந்து விழித்து பார்க்கின்றான். தன்னுடைய ஒட்டகத்தையும் காணவில்லை, வியாபார சரக்குகளையும் காணவில்லை. கண்ணு கட்டிய தூரம் பாலை பெருவழி, எங்கு சென்று தேடுவது? உண்ண உணவும் குடிப்பும் அந்த ஒட்டகத்தில் தான் இருக்கின்றன. சோர்ந்து மீண்டும் அமர்ந்து விடுகின்றான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. மீண்டும் தூக்கம். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தால் பக்கத்திலே அவனுடைய ஒட்டகமும் வாணிபச் சரக்குகளும் அப்படியே நிற்கின்றன. சந்தோஷத்தில் இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அல்லாஹுவை பார்த்து அவன் புகழ்ந்து கூறுகின்றான், யா அல்லாஹ், நீதான் எனது சிறந்த அடிமை, நான் தான் உனது ரப்பு என்று சந்தோஷத்தில் மாற்றி கூறிவிடுகின்றான். எப்படி தன்னுடைய பொருள் மீண்டு தன் பக்கம் வந்ததின் பக்கம் மகிழ்ச்சியின் காரணமாக அவன் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாத அளவிற்கு அவன் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போய்விடுகின்றானோ, அதுபோல தௌபா இஸ்திகுபார் என்பது அடியான் அல்லாஹ்வின் பக்கம் மீழ்வது. அப்படி மீழும் பொழுது இந்த அடியானுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை விடவும் அல்லாஹ்விற்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள் என்றார். எனவே ரமலானை அடைவது முக்கியம் அல்ல, அதை அமல்களால் அலங்கரிப்பதோடு அதன் மூலமாக நாம் மன்னிப்பை பெற்றாக வேண்டும். எனவே கிடைக்கக்கூடிய நேரங்களில், முக்கியமாக சஹர் நேரங்களில், இஃப்தாருடைய நேரங்களில் நீங்கள் இஸ்திகுபாருக்காக, தௌபாவிற்காக சிறிது நேரம் ஒதுக்கி அல்லாஹ்விடத்திலே பிழை ஒருக்க தேடுங்கள். நம்முடைய கண்களால், காதுகளால், நாவுகளால், கரங்களால், கால்களால், இப்படி உறுப்புகளால் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து மஃபிரத்தை பெற்ற பாக்கியசாலிகளோடு
நாம் ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த அந்த துர்பாக்கியசாலிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வஹி அறிவித்தான். ஒரு தனித்த ஒரு இடத்திலே ஒரு ஜனாசா கவனிப்பாரற்று கிடக்கின்றது, அதை எடுத்து கவன் தவன் செய்து நல்லடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, யாரெல்லாம் அதில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சோனம் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களிடம் சொன்னவுடன் கூட்டத்தார்களும் நபியோடு சேர்ந்து புறப்பட்டு அந்த ஜனாசாவை அடக்குவதற்காக எடுத்து அங்கு செல்கின்றார்கள். மக்கள் அப்பொழுதுதான் கூறுகிறார்கள், யா நபி அல்லாஹ், இவர்களை நாங்கள் தான் ஊரை விட்டு விரட்டி விட்டோம். இவன் மிகப்பெரும் பாவி, அநீதம் செய்யக்கூடியவன், எனவே நாங்கள் அவனை விரட்டி விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் அல்லாஹ்வின் உத்தரவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றிய பின்பு அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், ஒரு பாவியான அடியானை, ஒரு முடிசலான நபியை வைத்து நீ கஃபன் தஃபன் செய்யக்கூடிய காரணம் என்ன என்று கேட்டபொழுது அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கூறினான், ஆம், அவன் பாவிதான், அவன் தனித்து விடப்பட்ட அந்த வனாந்தரத்திலே அவன் என்னை பார்த்து பேசினான். யா அல்லாஹ், என்னை தண்டிப்பதினால் உனது ஆட்சி அதிகாரம் உயர்ந்து விடப்போவதில்லை, என்னை மன்னிப்பதினால் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் அதிகரித்தும் போவிடவில்லை, அப்படிப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரனே என்னை மன்னித்து விடு என்று கேட்டான். இந்த மன்னிப்பை இந்த ஊர் மக்களெல்லாம் கேட்டாலும் கூட நான் அவர்களை மன்னித்திருப்பேன், அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை வைத்து அவன் கேட்டதினால் நான் அவர்களை மன்னித்தேன். இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயம், அந்த மன்னிப்பு பெற்ற மனிதரை ஒரு நபியை வைத்து அல்லாஹ் கஃபன் தஃபன் செய்கின்றான், அதில் கலந்து கொண்டவர்களுக்கும் சோனம் என்று கூறுகின்றான் என்றால், மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பை பெறுவதும் எவ்வளவு பெரிய சிறப்பான அம்சம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இந்த தகவலை பகிர்கின்றோம். அண்ணலும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், மாசூமீன்கள், நான் நாளொன்றுக்கு 100 தடவை நான் இஸ்திகபார் செய்கின்றேன் என்றார்கள். இமாம்கள் நமக்கு விளக்கம் எழுதுவார்கள், ஏன் நபி பிழை பொறுக்க தேடினார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்த நிஅமத்திற்கு அவன் நன்றி செலுத்தி முழுமையாக முடித்துவிட முடியாது. ஏற்கனவே நாம் பகிர்ந்திருக்கிறோம், 500 ஆண்டு காலம் அமல் செய்தவர் என்னுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம்தா என்று கேட்பார், அல்லாஹ் என்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கம் செல் என்று சொல்லி கடைசியாக அவருடைய அமல் நெருக்கப்பட்டு அவருடைய கண் பார்வைக்கு அந்த அமல்கள் போதவில்லை என்று தீர்ப்பளிக்கப்படும் என்று நாம் பகிர்ந்திருக்கிறோம். எனவே நபிமார்களுக்கெல்லாம் சிறந்த தலைவராக சையதுல் அம்பியாவாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளித்த ஒரு நியமத்தை விடவும் இந்த உலகத்தில் வேறு யாருக்கு அல்லாஹ் நியமத்தை அளித்திருக்கின்றான்? மஹ்ஷரிலே முதலில் எழுப்பப்படுவர் எம்பெருமானார், சொர்க்கத்தை திறக்கக்கூடியவர்கள் எம்பெருமானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்கள் எல்லாம் தான் செய்த சின்னத்தின் ஜல்லத்தின் காரணமாக ஷஃபாஅத் செய்யக்கூடிய தகுதியை அவர்கள் இழந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்லச் செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் ஓடுவார்கள், நான் சிறு சவது செய்திருக்கின்றேன், எனவே நான் பரிந்துரைக்க மாட்டேன் என்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சொல்வார்கள், நான் 3 பொய் உரைத்திருக்கின்றேன், எனவே அதற்கு தகுதி நான் இல்லை என்பார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடம் சொல்வார்கள், எல்லா மக்களையும் அழிக்க சொல்லி நான் பிரார்த்தனை செய்து விட்டேன், எனவே நானும் அதற்கு தகுதி இல்லை என்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத் சொல்வார்கள், நான் ஒரு கொலை செய்து விட்டேன் என்பார்கள். இப்படி இப்படி எல்லா நபிமார்களும் சென்ற பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவிலே வீழ்ந்து கிடப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வலஸௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்களித்துட்டான். அந்த வாக்கை அல்லாஹ் தஆலா இடத்திலே அங்கே கேட்டு அப்ப எப்படிப்பட்ட ஷஃபாஅத்துல் குபுராவை அடைந்திருக்குன்னா இதுக்கு நன்றி செலுத்த முடியும், முடிந்து விட முடியுமா? அந்த நன்றி செலுத்துவதின் குறையை நிவர்த்தி செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகஃபார் செய்தார்கள் என்று இமாம்கள் நமக்கு காட்டுவார். ஆக நாம் நமக்கு அளித்த நியமத்திற்கு முழுமையாக நன்றி செலுத்திவிட முடியாதல்லவா?
அதற்கு இந்த இஸ்திகஃபார் ஈடாக அமையும். இஸ்திகஃபார் செய்யும் பொழுது நாம் நன்றியில் குறை வைத்தவர்களாக ஆக மாட்டோம் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. உமர் அலி அல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. மழைக்காக தொழுகை நடத்தினார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், பிரார்த்தனையிலே மழையையே கேட்கவில்லை, இஸ்திகஃபார் தான் செய்தார்கள். சஹாபிகள் எல்லாம் கேட்டாங்க, மழைக்காண்டி தொழுகை கூடியிருக்கின்றோம், நீங்கள் மழையை கேட்கவே இல்லையே என்று சொன்ன பொழுது, எதற்காக எதன் காரணமாக நேமத்து தடைபட்டிருக்கின்றதோ அந்த தடையை நான் நீக்குகின்றேன், அதுதான் மனிதனுடைய தவறு. கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், குர்ஆன் நோயையும் சொல்கின்றது, நோய்க்கு மருந்தையும் சொல்கின்றது. நோய் மனிதனுடைய பாவம். அல்லாஹ்வை மறந்த தருணங்கள் அனைத்தும் பாவம்தான். நான் என்ன பாவம் செய்தேன் என்று சிந்திப்பீர்கள். அல்லாஹ்வை மறந்த நொடிப்பொழுதும் பாவம்தான். அத்துன்யா மல்ஊனத்தும், துன்யாவே லானத் செய்யப்பட்டதுதான். அல்லாஹ்வின் நினைவை சேர்ந்ததை தவிர, எதிலெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வின் நினைவை சேர்த்து விட்டீர்களோ அங்கெல்லாம் அவை பழிக்கப்பட்டதாக ஆகாது, பாக்கியம் பெற்றதாக ஆகும். அறுசுவை உணவை உண்ணலாம் நீங்கள், இந்த உணவின் தாக்கத்தின் மூலமாக இபாதத் செய்வதற்கு எனக்கு சக்தி வேண்டும் என்று நியத்து வைத்தால் நீங்கள் சாப்பிடுவது கூட இபாதத் தான். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை மன்னித்து அவனை ஈடேற்றம் செய்வதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். ஷைத்தானுக்கு அதுதான், மனிதன் மன்னிக்கப்படுவது ஷைத்தானுக்கு பிடிக்காது. அதனால்தான் அரஃபா பெருவழியிலே ஹாஜிகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கும் பொழுது அவன் தன்னுடைய தலையில் மண்ணை அள்ளி போட்டு, இவ்வளவு நாள் நான் கெடுத்து வச்சிருந்தேன, எல்லாரும் மன்னிக்கப்பட்டு விட்டார்களே என்று அரற்றி அழுவான் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹிற்கு மனிதன் மன்னிப்பு தேடுவது பிடிக்கும், ஷைத்தானுக்கு மன்னிக்கப்படுவது பிடிக்காது. எப்படிப்பட்ட ஷிர்கை தவிர எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அவன் தவறை நினைத்தாலே, நினைத்து வருந்தினாலே அல்லாஹ் அவனை மன்னித்து விடுகின்றான். அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்காக யா ரப்பு என்று ஆரம்பிக்கின்றான், இறந்து விடுகின்றான், அல்லாஹ் அவனை மன்னித்து விடுகின்றான். இன்னும் அவன் மன்னிப்பே கேட்கவில்லை. அவன் நாவிலிருந்து என்னுடைய எஜமானனே, என்னுடைய ரப்பே, என்னை பரிபாலிக்க கூடியவனே என்று ஆரம்பிக்கத்தான் செய்கின்றான். என்னை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மௌத்தாகி விடுகின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு கூட அவனை மன்னிக்கக்கூடிய தயாளம் உள்ளவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. நாம் அறிந்த ஒன்றுதான், 99 கொலையை செய்துவிட்டு ஒரு ராகிபிடம், பாதிரியாரிடம் தனக்கு மன்னிப்பு வேண்டி ஒருவர் செல்கின்றார். இது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். ராகிபு சொல்லிவிட்டார், உனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று சொல்லிவிட்டார். கோபத்தில் அவரையும் கொலை செய்து விடுகின்றார். கொலையின் எண்ணிக்கை 100 ஆகிவிடுகின்ற மீண்டும் தன்னுடைய தவறுகளை நினைத்து அவர் அழுது புலம்பி மக்களிடம் விசாரிக்கின்றார், நான் மன்னிப்பு பெற என்ன செய்ய வேண்டும், இந்த ஊரில் ஒருவர் ஒரு நல்ல மனிதர் இருக்கின்றார், அவர் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார், எப்படி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற முறையை சொல்லித் தருவார் என்று சொன்ன பொழுது அதை நோக்கி பயணிக்கின்றார். மன்னிப்பு கேட்கவில்லை, அதை நோக்கி பயணிக்கின்றார். போகும் வழியிலேயே மரணித்து முடிகின்றார். சுவனத்தின் சுகந்தங்களை சுகிக்க செய்யக்கூடிய மலக்குகள் அந்த ரூஹை எடுப்பதற்காக வருகின்றார்கள். நரகத்தினுடைய திருவாடையை அனுபவிக்க எடுத்துச் செல்லக்கூடிய மலக்குகளும் வந்து விடுகின்றார். இவர் நல்லவரா கெட்டவரா அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்றான். அவர் கடந்து வந்த பாதையையும் கடக்க இருக்கிற பாதையையும் அளந்து பாருங்கள். இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதுவார்கள், கடக்க இருக்கக்கூடிய பாதை தான் தூரமாக இருந்தது, அல்லாஹ் அந்த பூமியை சுருக்கி விட்டான். அடியானின் மீது அவ்வளவு அன்பு, எனவே அது குறைவாக இருந்தது. அவனை சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய மலக்கை எடுத்து செல்லவேட்டும் என்று கூறியிருந்ததாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதிவை நாம்
புகாரி சரீஃபிலேயே பார்க்கின்றோம். எனவே இந்த ரஹ்மத்தையும் நாம் முழுமையாக அடைந்து அந்த ரஹ்மத்தின் மூலமாக அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தையும் நாம் அடைய வேண்டும். யார் இந்த ரமலானில் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அடையவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்று பெருமானார் கேட்கவில்லை. யார் இந்த ரமலானில் மக்ஃபிரத்தை அடையவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் கேட்டார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே ரஹ்மத்தையும் நாம் அடைய வேண்டும், அந்த ரஹ்மத்தை அடைவதன் மூலமாக மகஃபிரத்தையும் அடைய வேண்டும். எனவே சஹர் நேரத்திலும் இஸ்திக்ஃபார் நேரத்திலும் தொழுகையினுடைய ஓய்வான நேரங்களில் அனைத்திலும் கூட நம்முடைய சின்ன சின்ன பாவங்களுக்கு நம்முடைய சின்ன சின்ன நற்செயல்களே அந்த பாவங்களை அழித்துவிடும். இன்னல் ஹசனாத யுஸ்ஹிபுன் ஸய்யிஆத். நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பொய் சொன்னீர்கள், ஒரு சின்ன பொய் சொல்லிவிட்டீர்கள், லா இலாஹா இல்லல்லாஹ், உலகத்தில் இதை விட வேற ஒரு உண்மை கிடையாது, இந்த உண்மையை சொன்னால் அந்த பொய்க்கு கஃபாராவாக ஆகிவிடுகிறது. வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ பொய் சொல்லியிருப்பீர்கள், அந்த பொய்க்கெல்லாம் கஃபாராக நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற உண்மையை சொல்வீர்களேயானால் அதற்கு அது ஈடாக ஆறி அந்த பொய்களை எல்லாம் அழித்துச் செல்லக்கூடிய ஒரு பேருண்மையாக இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கின்றது. அது இந்த நோன்பு காலத்தில் ரமலானுடைய காலத்தில் ஒன்றுக்கு 70 மடங்காக அது பல்கி பெருகக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ் நம் அவனுடைய ரஹ்மத்திற்கு உட்பட்டவர்களாகவும் மக்ஃபிரத்தை பெற்றவர்களாகவும் நரக விடுதலை அடைந்தவர்களாகவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.